உங்கள் வேலை பழக்களுக்கு மத்தியில் எமது சவுதி அரேபியா செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணமாக எமது சவுதி அரேபியா தமிழ் செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை அறியத் தருகின்றோம். ரியாத்தில் உம்ரா முடிந்து திரும்பிய இந்தியர் சென்ற வாகனம் விபத்து. உம்ரா முடிந்து திரும்பிய இந்திய குடும்பங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்ததில் 8 பேர் காயமடைந்தனர். ரியாத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் பத்தாவில் இருக்கும் உம்ரா ஏஜென்சி பேருந்தில் உம்ரா முடித்துவிட்டு பிக்அப் வேனில் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஹீதா பாணி தமீமில் இருக்கும் வீடுகளை திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரியாத்திலிருந்து ஹீதா பாணி தமீம் செல்லும் வழியில் ஹைர் என்ற இடத்தில் வாகனம் வந்தபோது வாகனம் சாலையிலிருந்து டிரைவரில் மோதி கவிழ்ந்திருக்கின்றது. இதில் 7 குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டுநர்கள் காயமடைந்திருப்பதுடன் அனைவரும் பல்வேறு மருத்துவமனைகளுக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் தீவிரமடைந்த கோடை வெப்பம். சவுதி அரேபியாவில் கோடை வெப்பம் மீண்டும் தீவிரம் பெற்றிருப்பதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 48 டிகிரியராக உயர்ந்திருக்கின்றது. கடுமையான வெப்பத்துடன் அனல் காற்று வீசுகின்றது. வெப்பம் தணியும்வரை மதிய பயணத்தை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணம் மதீனா மக்கா ரியாத் மாகாணங்களில் கடுமையான கூட வெப்பம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இங்கே கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை 48 டிகிரியாக இருக்கின்றது. கடுமையான வெப்பத்துடன் அனல் காற்றும் வீசுகின்றது. காற்று வீசும் மதிய நேரங்களில் பாலைவனத்தில் பயணம் செய்வதையும் தங்குவதையும் தவிர்க்குமாறும் தேசிய வானிலை சேவை மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. அதிக வெப்பநிலையில் வீசும் காற்றில் அதிக அளவு தூசி நச்சு வாயுக்கள் இருக்கும். இதனால் சுகாதார சீர்கேடுகள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேவேளை அல் பஹா மற்றும் அல் ஹாசிம் மற்றும் அபஹா பகுதிகளில் மழை மற்றும் மூடு பனியுடன் குளிர்ந்த காலநிலை நிலவுகின்றது. அங்கு 20 தொடக்கம் 22 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலைக்காக சென்ற இலங்கை பெண்ணின் உடலில் 3 சென்டிமீட்டர் நீளமுடைய பல குண்டூசிகள் குத்தி சித்திரவதை செய்த முதலாளி பெண்மணி தொடர்பான அதிர்ச்சி தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இலங்கையைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்ற அந்த பெண் 31 வயதானவர், ஒரு குழந்தையின் தாய். இவர் கடந்த 17ஆம் தேதி ஏஜென்சி மூலம் அங்கு வேலைக்காக சென்ற நிலையில் 1 மாத இடைவெளியில் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்து தாயகம் திரும்பியிருக்கின்றார். தூதரகத்தின் தலையீட்டின் மூலம் இலங்கை திரும்பிய அவருடைய உடலிலிருந்து 2 குண்டூசிகள் மருத்துவர்கள் அகற்றிய நிலையில் மீதியுள்ள குண்டூசிகளை வரும் தினங்களில் அகற்ற மருத்துவர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். பெரும் துயரமான செய்தி என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் இலங்கை தூதரகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முதலாளிக்கு எதிராக சட்ட ரீதிய நடவடிக்கையை மேற்கொள்வார்களா? இதேபோன்று பிலிப்பைன்ஸ் தூதரகமோ இதேபோன்று இந்திய தூதரகமாக இருந்தால் உடனடியாக களத்திலிறங்கி இவர்களுக்குரிய நடவடிக்கையை துரிதகதியில் எடுத்திருப்பார்கள். இலங்கை தூதரகம் இவர்களுடைய செயற்பாடுகளில் மந்தகதியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டாம். இவர் சவுதி அரேபியா வெக்கு வேலைக்கு சென்று தற்சமயம் தாயகம் திரும்பியிருக்கின்றார். இது எப்படி இருப்பினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு இவர்களை வெகு சீக்கிரம் தாயகம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இவர் இலங்கை லிந்துரியைச் சேர்ந்தவர். குடும்ப வறுமை காரணமாக பல எதிர்பார்ப்புகளுடன் பயணமாகியிருக்கின்றார் சவுதி அரேபியாவுக்கு கடந்த மாதத்தில். கடந்த 6ஆம் தேதி முகவர் நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் இவர் சவுதி அரேபியா மண்ணுக்கு அவருடைய பொருளாதார நிலைமைகளை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளலாம் என்ற கனவுகளுடன் வந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து பதிலளிப்பதாக வெளிநாட்டு வெளிவப்பு பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் காமினி அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தாஜ் ரெஸ்டாரன்ட் சவுத் இண்டியன் ஃபோர்ட். காலை ஸ்பெஷல் லஞ்ச் சீஸ் ரைஸ் பிரிஞ்சால் மற்றும் ஸ்வீட் மற்றும் தமாம் பகுதியில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வெஜிடேரியன் மீல்ஸ் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். சிக்கன் மட்டன் பிரியாணி
டெலிவரியும் இருக்கின்றது. மேலும் தொடர்புகள் அழைக்க வேண்டிய தொடர்பு இலக்கம் 0599985542. இந்த ரெஸ்டாரண்டில் ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டு இருக்கின்றோம் என்றவர்களும் குமண்டல் தெரியப்படுத்துங்கள். என்னுடைய கம்பெனிக்கு தமிழ் ஆட்கள் வேலைக்கு தேவையாக இருக்கின்றது. செப்பரேட் பார்ட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஒர்க் கொஞ்சம் இருக்கணும். கஃபாலா உடனே சேஞ்ச் ஆகுது. ஆகவே யாராவது தேவைப்பட்டால் அடையுங்கள். தொடர்பிலக்கம் 0571 43 83 14. லொக்கேஷன் ரியாத். வருகின்ற 19ஆம் தேதி காலை இண்டிகோ விமானத்தில் சென்னையிலிருந்து தமாம் செல்பவர்கள் யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 91 97 90 08 51 26. மே மாதம் 12ஆம் தேதி நான் இலங்கை வந்தேன். 90 நாள் லீவில் நான் இலங்கை வந்தேன். எனக்கு லீவு கடிதம் அடித்தது 2ஆம் தேதி. நான் எப்போது திரும்பி சவுதி அரேபியா போக வேண்டாம்? இவர் மே மாதம் 12ஆம் தேதி இலங்கைக்கு வந்ததாக சொல்லியிருக்கின்றார். 90 நாட்கள் லீவு அடித்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவருடைய லீவு கடிதத்தில் மே மாதம் 2ஆம் தேதி பதிவிட்டிருக்கின்றது. ஆகவே விசா கணக்கு, நீங்கள் சவுதி அரேபியா விட்டு வெளியேறிய நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் சவுதி அரேபியா சென்றடைய வேண்டும். லீவு கடிதம் உங்கள் கம்பெனியின் சட்டத்திட்டங்களுக்கு அமைப்பானது. ஆகவே மே மாதம் 12ஆம் தேதி நீங்கள் தாயகத்திலிருந்து 90 நாட்கள் விடுமுறையில் வந்தீர்கள் என்றால் மே மாதம் 12ஆம் தேதி தான் நீங்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறியிருக்கின்றீர்கள். ஆகவே கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் 12ஆம் தேதிக்கு உட்பாட்டு நீங்கள் சவுதி அரேபியா சென்றடைய வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். ஆகவே லீவு கடிதம் உங்கள் கம்பெனி சட்ட திட்டங்களுக்கு அமைப்பானது. சில பேருக்கு ஏர்போர்ட்டில் எல்லாம் அதற்கு முன்பு லீவு அடிக்கும் நாட்களிலிருந்தே தொடர்கின்றது. அப்சர்வ் பார்த்து தெளிவுபடுத்துவது மிகவும் நல்லது என்ற விடயங்களையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே லீவு அடித்தது மே மாதம் 2ஆம் தேதி என்றால் 8ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு உட்பட்டு நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய கணக்கை சரிபார்த்து கொள்ளுங்கள். 11ஆம் தேதிக்கு முன் சவுதி அரேபியா திரும்ப வேண்டும் என்று எமது ஆய்வறிக்கை சொல்கின்றது. ஆகவே உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய அப்சரை பார்த்து ஒரு முறை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். லீவு எப்படி அடிச்சிருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டேட் போட்டு அடிச்சிருந்தால் டேட் தான் பார்க்க வேண்டும். டேட் இல்லை என்றால் 90 நாள் அப்படி என்று போடுகின்ற அடிச்சிருந்தால் ஜூலை மாதம் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். எதற்கும் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறிய திகதியே கணக்கில் எடுக்கப்படும். ஆகவே சந்தேகம் வேண்டாம். உடல்நிலை சரியில்லாத ஒருவர் தாயகம் திரும்புவதற்கு வழித்துணைக்கு ஒருவர் தேவை. தொடர்பிலக்கம் 0549 87 43 62. இன்னமொரு தொடர்பிலக்கம் 0551 89 31 78. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா 54 சதம். இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 85 ரூபா 14 சதம். உலகில் எந்த வகையான பயங்கரவாத அமைப்பையும் உண்மையான முஸ்லீம் ஏற்பதில்லை. உலகில் எந்த வகையான பயங்கரவாதத்தையும் உண்மையான முஸ்லீம்கள் ஏற்பதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முஸ்லீம் லீக் பொதுச் செயலாளர் ஷேக் முகமது பின் அப்துல் ஹரீம். நன்றி. இறுதியாக இடம்பெற்ற செய்தியில் இடம்பெற்ற கொமன் விபரங்கள். அல் அக்ஸாவில் உயிரிழந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கல் என்று அனைவரும் பதிவிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஒரு வருந்தத்தக்க செய்திதான். ஒரு தீ விபத்தின் காரணமாக 10 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இதில் 5 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். உண்மையில் உங்கள் பதிவுகள் அனைத்தும் மிக முக்கியமானது ஒன்றாக உள்ளது என்று இறந்த அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல் என்று இன்னும் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார். அநேக நண்பர்கள் உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையைச் சேர்ந்த சுகுணா என்பவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அண்மை நாட்களாக உயிரிழப்புகள் அதிகரித்து இருப்பதை சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அண்ணா, எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் கத்தார் செய்தி எதுவும் இப்போது சொல்வதில்லை என்று சொல்லி இருக்கின்றார். நேரங்கள் பற்றாக்குறை காரணமாக எமது நாளாந்த செய்திகளை கூட எங்களால் தர முடியவில்லை. காரணம் உங்களுக்கே தெரியும். ஒருவர்தான் இந்த செய்தியை தொடர்வதும், ஒருவர்தான் செய்தியை தொகுப்பதும், ஒருவர்தான் செய்தியை சொல்வது, எடிட் பண்ணுவது என்று அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில்
மற்றும் வேலைகளுக்கும் செல்வதன் காரணமாக வேலைப்பட காரணமாக அனைத்து செய்திகளையும் தர முடியவில்லை. கண்டிப்பாக முயற்சி செய்கின்றோம். அண்ணா வணக்கம், என் பெயர் லத்தா. உங்கள் செய்திகளுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளனர். இதேபோன்று அழகான முறையில் அனுப்பியிருந்தால் கண்டிப்பாக அனைவருடைய பெயர் விவரங்களையும் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். லைசன்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸாமில் தமிழ் இருக்கின்றதா என்று கேட்கின்றார். இல்லை. இலங்கை கல்முனையைச் சேர்ந்த ஒருவர் எமக்கு தகவல் ஒன்றை தந்திருக்கின்றார். தாம் நேற்றைய தினம் டெலிமணி பேங்கின் ஊடாக பணம் அனுப்பியதாகவும் 83 ரூபாய் 89% செல்வதாக பதிவிட்டுள்ளார்.